இந்த உலகம் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அற்புதத்தையும் உள்ளடக்கியதா இருக்கு. ஆச்சரியம் அப்படின்னு சொன்னோன்னு நம்ம நினைவுக்கு வர்றது அதோட பிரம்மாண்டம்தான். அந்த வரிசையில் உலகில் காணப்படக்கூடிய மிகப்பெரிய விலங்கினங்களை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது ப்ளூ வேல் அப்படின்னு சொல்லக்கூடிய நீலத்திமிங்கலத்தை பற்றி தாங்க. இந்த நீல திமிங்கலத்தை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகிலேயே மிகப்பெரிய விலங்கு எதுன்னு கேட்டிங்கன்னா அது இந்த நீலத்திமிங்கலம்தான். இது சராசரியாக 80-100 அடி நீளம் வரைக்கும் இது வளருமா. அது மட்டும் இல்லாமல் இது சராசரியாக 150 டன் அளவுக்கு இருக்குமா. அப்படின்னா பார்த்துக்குங்க இது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிறது. இது கடலில் காணப்படக்கூடிய பாலூட்டி இனத்தை சேர்ந்தது. ஒரு டயத்தில் ஒரே ஒரு குட்டி மட்டும்தான் இது போடுமாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குட்டி இது 7 மாதம் வரைக்கும் ஒரு நாளைக்கு 400 லிட்டர் அளவுக்கு பாலை குடிக்குமா. அப்படின்னா பார்த்துக்குங்க இதோட பிரம்மாண்டம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. இந்த நீல திமிங்கலத்தில் இன்னும் பல ஆச்சரியங்கள் இருக்குது. அது என்னென்னா, ஆண் திமிங்கலத்தை விட பெண் திமிங்கலம்தான் அதிக நீளம் கொண்டதாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் அதோட நுரையீரல் பார்த்திங்கன்னா 5000 லிட்டர் அளவுக்கு தண்ணி அதில் ஊற்றி வைக்கலாம். அந்த அளவுக்கு அதோட நுரையீரலோட அளவு இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இதயம் வந்து 600 கிலோ எடை கொண்டதாக இருக்குது. அதாவது ஒரு சின்ன கார் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த சைஸுக்கு அந்த இதயம் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய இரத்த குழாயில் ஒரு மனுஷனே நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டு வரலாமாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய இரத்த குழாய்கள் அதுக்கு இருக்குது. இதோட நாக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா 3 டன் அளவுக்கு இருக்குமா. இது நீரை உறிஞ்சி ஊதும்போது 30 அடி தூரம் வரைக்கும் பீச்சி அடிக்குமாங்க. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ஆப்பிரிக்க காட்டு யானைகளை பற்றி தாங்க. அதாவது நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்களிலேயே மிகப்பெரிய உயிரினமாக கருதப்படுறது இந்த ஆப்பிரிக்க காட்டு யானை. அதாவது இது ஏறக்குறைய ஒரு 11 டன் அளவுக்கு இது வளரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் 4 மீட்டர் உயரம் வரைக்கும் இந்த ஆப்பிரிக்க யானை வளரும். பொதுவாக ஆப்பிரிக்க காட்டு யானைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற யானை மாரி இல்லாமல் காதுலாம் ரொம்ப பெருசாக இருக்குங்க. அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அதிகப்படியான வெப்பத்தை குறைக்கிறதுக்காக அதுக்கு காது ரொம்ப பெருசாக இருக்குதான். இந்த யானைகளுக்கு காணப்படக்கூடிய தந்தங்களை வச்சு தான் அது உணவு உட்கொள்கிறதுக்கும் எதிரியோட சண்டை போடுறதுக்கும் நிலத்தை குத்துறதுக்கும் இந்த தந்தங்களை அது பயன்படுத்திக்குது. இந்த ஆப்பிரிக்க யானைகளோட தந்தங்கள் அது இறக்குற வரைக்கும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்குமா அப்படிங்கிற ஒரு விசேஷமான தகவலும் உண்டு. ஆப்பிரிக்க யானைகளுக்கு சில வித்தியாசமான குணாதிசயங்கள் உண்டாம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஆண் யானைங்க வயசுக்கு வந்தோடனே தன்னோட கூட்டத்திலேருந்து பிரிஞ்சு தனிச்சு வாழுமா. திரும்பவும் அது கலவி சமயத்தில் மற்ற கூட்டத்தோடு வந்து இணையுமா. அது வரைக்கும் அந்த கூட்டத்தில் உள்ள பெண் யானை தான் அந்த கூட்டத்தை வழிநடத்தி போகுமா. மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, கலவி டயத்தில் பெண் யானைங்க ஒரு வித்தியாசமான ஒளியை ஆண் யானை அழைக்கிறதுக்காக எழுப்புமா. அது வந்து 1 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த சத்தம் கேட்குமா. இதை கேட்டுட்டு ஆண் யானைங்க ஒன்னோட ஒன்று சண்டை போட்டு அதில் ஜெயிக்கிற யானை பெண் யானையோட கலவியில் ஈடுபடுமா. ஒரு யானையோட கர்ப்ப காலம்னு பார்த்திங்கன்னா 22 மாதமாங்க. அதாவது ஒரு மகப்பேரில் ஒரே ஒரு குட்டியை மட்டும்தான் அது ஈனுமா. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது உலகிலேயே மிக உயரமான விலங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒட்டகச்சிவிங்கியை பற்றி தாங்க. அதாவது இந்த ஒட்டகச்சிவிங்கி 18 அடி வரைக்கும் இது வளருமா. அது மட்டும் இல்லாமல் 900 கிலோ வரைக்கும் எடையும் கொண்டதாக இந்த ஒட்டகச்சிவிங்கி இருக்குதான். ஒட்டகச்சிவிங்கியோட இதயம் 10 கிலோ எடை கொண்டதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட பின்னங்கால்களை விட முன்னங்கால்கள் கொஞ்சம் நீளம் அதிகமாகவே இருக்கும். ஒரு ஒட்டகச்சிவிங்கியோட கர்ப்ப காலம்னு பார்த்திங்கன்னா 14-15 மாதம். அது ஒரு சமயத்தில் ஒரே ஒரு குட்டியை மட்டும்தான் ஈனுமா. ஒட்டகச்சிவிங்கிக்கு இன்னொரு சிறப்பம்சமும் இருக்குது. அதாவது ஒட்டகச்சிவிங்கி தன்னோட குட்டி பிறந்த உடனேயே அந்த குட்டியானது பிறந்த சில மணி நேரத்திலேயே எழுந்து ஓடக்கூடிய அளவில் அது திறமை வாய்ந்ததாக இருக்கான். பொதுவாக ஒட்டகச்சிவிங்கியோட குட்டிகள் வந்து
பிறந்து சில மாதங்களிலேயே அது சிங்கம் சிறுத்தை போன்ற விலங்குகளால் தாக்கப்பட்டு அது கொல்லப்படுகிறது. அதனால் மிச்சம் 50% விலங்கு மட்டுமே வளர்ச்சி அடையுதுங்க. இந்த ஒட்டகச்சிவிங்கி தன்னோட எதிரிகிட்டேருந்து தன்னை தற்காத்து கொள்றதுக்கு ஒரு ஆயுதமாக தன்னுடைய கால்களை தான் அது வச்சுருக்கு. எதிரிகள் தன்னை தாக்க வரும்போது தன்னுடைய கால்களால் அதை உதச்சி தன்னை தற்காத்து கொள்ளுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பழுப்பு கரடி அப்படின்னு சொல்லப்படுகிற ப்ரௌன் பியரை பற்றி தாங்க. இந்த வகையான கரடிகள் தென் அமெரிக்காவின் வடப்பகுதியில் அதிக அளவில் காணப்படுதுங்க. கரடிக்கு பொதுவாக கண்கள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேட்கும் திறன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஆனால் அதோட மோப்ப சக்திங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இது தன்னோட மோப்ப சக்தியினால் தன்னுடைய எதிரி எங்கே இருக்குது, தன்னுடைய உணவுகள் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத மிக எளிதாகவே அடையாளம் கண்டுக்கும். பொதுவாக கரடி வந்து ஒரு அணைத்துண்ணியாகவே இருக்குது. அதாவது தாவரமும் சாப்பிடும், மாமிசமும் சாப்பிடும். ஸோ அணைத்துண்ணியாக இது காணப்படுது. வேட்டையாடுறதுல கரடி பலவித தந்திரங்களை கையாண்டு தன்னுடைய இரையை தேடிக்கொள்ளுது. பொதுவாக கரடிக்கு 4 கால்கள் இருந்தாலும் தன்னுடைய 2 காலாலையும் நிற்கக்கூடிய ஆற்றல் கரடிக்கு உண்டு. பொதுவாக எதிரியை அது தாக்கும்போது தன்னுடைய கால்களில் உள்ள கூரிய நகங்கள் மூலமாகவே அது தாக்குதல் நடத்தும். கரடிகள் சராசரியாக 4 அடி வரைக்கும் வளரும். அது மட்டும் இல்லாமல் 115 கிலோ எடை வரைக்கும் அது வளரக்கூடியது. தோலுக்காகவும் மருத்துவ குணத்துக்காகவும், அதாவது கரடியோட கணையை வந்து மருத்துவ குணத்திற்கு பயன்படுறதுனால அதிக அளவில் கரடி வந்து வேட்டையாடப்படுது. அது மட்டும் இல்லாமல் கோடை காலத்தில் தான் கரடிகள் இனப்பெருக்கம் செய்யுது. இதோட கர்ப்பகாலம் பார்த்திங்கன்னா 7 மாதம். ஒரு சமயத்தில் அது 2 குட்டிகளை பிறக்கும். குட்டி கரடிகளுக்கு 2-3 வயது ஆகிற வரைக்கும் அம்மா கரடிகள் தான் தன்னுடைய முதுகலை தூக்கிட்டு அது போகுமா. அது மட்டும் இல்லாமல் கரடிகள் பொதுவாக தன்னுடைய வாழ்நாளில் பாதி நாளை தூக்கத்திலேயே அது கழிக்குமா. கரடிக்கு பிடிச்சமான உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நாவப்பழம்தாங்க. அது மரத்தில் எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் உச்சிக்கு போய் பழத்தை பறித்து சாப்பிடக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் அது பட்டையும் மரப்பட்டையையும் இலைகளையும் அது விரும்பி சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் மலை இடுக்கில் காணப்படக்கூடிய கரையானையும் அது அதிகமாக சாப்பிடும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சால்ட் வாட்டர் குரக்கடைன்னு சொல்லப்படுகிற உவர்நீர் முதலை அப்படிங்கிற செம்மூக்கு முதலை பற்றி தாங்க. ஊர்வன இனத்திலேயே மிகப்பெரியதாக இந்த செம்மூக்கு முதலை சொல்லப்படுது. அதாவது இதோட வாழ்விடம்னு பார்த்திங்கன்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, இலங்கை போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இது பெருமளவு காணப்படுது. நன்கு வளர்ச்சியடைந்த ஒரு ஆண் முதலையோட நீளம் சராசரியாக பார்த்திங்கன்னா 6 மீட்டர் அளவுக்கு இருக்கும். அது மாதிரி அதோட வெயிட்டுன்னு பார்த்திங்கன்னா சுமார் 1300 கிலோ வரைக்கும் எடை கொண்டதாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் உலகில் வாழக்கூடிய பிரம்மாண்டமான பல விலங்கினங்களை பற்றியும் அதோடைய வாழ்க்கை முறைகளை பற்றியும் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், அதோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்டையும் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் நாங்கள் போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.